ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ்டி அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. எஸ்டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அறக்கட்டளை சார்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த கருத்தரங்கத்தில் அனைவருமே தங்களது பதிவை சிறப்பாக தந்து கொண்டு சென்றார்கள். இப்போது எனக்கு கொடுத்த தலைப்பு என்னவென்றால் அனுபவ ஜோதிடம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். இப்போ தேவதைகளுக்கு யாகங்கள் என்றால் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தேவதைகளுக்கு எந்தெந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்ட யாகமும் வளர்த்துறோம்னு அதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ செவ்வாய் காரகத்துவம் வகிக்கும் செவ்வாய் வளர்ந்து நெருப்பை வளர்த்து பல விலை உயர்ந்த பொருட்களை அதில் போட்டு விடுவதே இதனால் பெருமளவு செவ்வாய்க்குரிய தோஷங்கள் குறையும். ஆகையால் செவ்வாய்க்குரிய கிரகம் அப்படிங்கிறது நெருப்பு. அப்படிங்கும்போது நம்ம எந்த அளவுக்கு செவ்வாய்க்குரிய பொருட்களை நாம் யாகத்தில் தரும்போது அது செவ்வாய் தோஷத்தை குறைக்கும். அடுத்து இந்த செவ்வாய் நெருப்புக்கு அதிபதி என்பதால் யாகத்தில் சமர்ப்பிக்கப்படும் பொருட்கள் எந்த கிரகத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டதோ அந்த கிரகத்தின் தோஷங்களும் இதில் குறையும். பட்டாளிகளுக்கு சுக்கிரன் அதிபதி. லக்னம் முதல் கொண்டு எத்தனையாவது வீட்டில் எந்த ராசியில் நின்றால் தோஷம் ஏற்பட்டுள்ளதோ சுக்கிரனுக்கு என்பதை கவனித்து அதற்குரிய சுக்கிரனுக்குரிய வஸ்திரத்தை நாம் யாகத்தில் கொடுக்கும்போது சுக்கிர தோஷம் உடனே நீங்கும். செவ்வாய் ஐந்தில் நின்றதால் தோஷம் ஏற்பட்டுள்ளது என்றால் ஐந்து என்பது புத்திரஸ்தானம். செவ்வாய்க்குரிய கடவுள் சுப்பிரமணியர். சுப்பிரமணியரை புத்தியில் நிறுத்தி தியானிப்பதால் தோஷம் குறையுமா குறையாதா அதையும் நம்ம பார்க்கலாம். யாகம் வளர்த்து பொருட்களை அக்னிக்கும் சமர்ப்பிப்பதால் தோஷம் குறையுமா அதையும் யோசித்துப்பாங்க. செவ்வாய் இரண்டிலோ எட்டிலோ பனிரெண்டிலோ இருந்து தோஷத்தை தருமானால் யாகம் தோஷத்தை குறைக்கும் என்று நம்பலாம். காரணம் இரண்டு என்பது தனபாவம், செவ்வாய் நெருப்புக்கு அதிபதி. ஜாதகரின் தனம் நெருப்பில் நாசமாக வேண்டும் என்பது பலன். எட்டு என்பது ஆயுள் பாவகம், பெரும் நஷ்டங்களை காட்டும் இடம். பனிரெண்டு என்பது விரயபாவம், நஷ்டங்களை காட்டும் இடம். இவ்விடங்களில் செவ்வாய் நின்றால் நெருப்பால் நஷ்டங்கள் ஏற்பட வேண்டும் என்பது பலன். இதனால் யாகம் செய்வதால் செவ்வாய் தன் அதிகாரத்துக்குட்பட்ட நெருப்பால் கண்டதையும் நாசம் செய்து விடுவதற்கு முன்பு நாமே முன் வந்து அக்னிக்கு பொருட்களை சமர்ப்பிக்கிறோம். இதனால் யாகம் வளர்த்தி நாம் செவ்வாயை மட்டுப்படுத்தி பிராமணர்களுக்கும் தட்சணை தருவதால் குரு கிரகத்தையும் நாம் தோஷத்திலிருந்து நமக்கு குறை. அதே போல் அடுத்து என்னென்னா டிகிரி. டிகிரின்னதும் பிஏ பிகாம்னு நினச்சிடாதீங்க. ஒரு ராசியை ஒன்பது பாகமாக பிரித்தா நட்சத்திர சாரம் தெரியும். முப்பது பகுதியாக பிரித்தா அதுதான் டிகிரி. ஒரு ராசிக்கு முப்பது டிகிரி, பனிரெண்டு ராசிக்கு 360 டிகிரி. ஒரு கிரகம் ஒரு ராசியின் முதல் டிகிரியில் நிற்பதற்கும் 15வது டிகிரியில் நிற்பதற்கும் 30வது டிகிரியில் நிற்பதற்கும் வித்தியாசம் வருமா வராதா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு தலைவர் முதல்வரா பிரதமரா பொறுப்பேற்றுக்கிட்டா மொதல் 3 மாதத்துக்கும் கடைசி 3 மாதத்துக்கும் வித்தியாசம் இருக்குமா? இருக்காதா? ஒவ்வொரு கிரகமும் பலனளிக்கும் காலம்னு சில விதிகள் இருக்குது. சூரியன் செவ்வாய் ஆரம்ப காலத்திலேயே பலன் தருவாங்க. சந்திரன் புதன் அவர்கள் காலம் முழுக்கவும் பலன் தருவாங்க. குரு சுக்கிரன் மத்திய காலத்திலும் சனி ராகு கேது பிற்பகுதியிலும் பலன் தருவார்கள். இதன்படி சூரியன் செவ்வாய் ஒரு ராசியின் ஆரம்ப டிகிரியில் இருந்தால் சிரேஷ்டம். குரு சுக்கிரன் மத்திய டிகிரிகளில் இருந்தால்
தெரிஞ்சிருப்போம். டிகிரி பார்ப்பதில் இன்னொரு உபயோகமும் உண்டு. கிரகம் ஏதேனும் அஸ்தங்கம் ஆகியுள்ளதா என்று அக்யூரட்டாக தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம தெரிஞ்சுக்கலாம். அஸ்தங்கம் என்பது ஏதேனும், அதாவது கிரகம் ராகு கேது புதனை தவிர்த்து சூரியனுக்கு 10 டிகிரிக்குள் இருந்தால் அது அஸ்தங்கமான கிரகம். பலன் தர இதில் என்பதை, பலன் தருவதை இவர்கள் எப்படின்னும் நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஒரு ஜாதகத்தில் உள்ள நைசர்கிய சுபகிரகங்கள் பகலிலும் நைசர்கிய பாவ கிரகங்கள் இரவிலும் அதிகமாய் பாதிக்கும். உங்கள் ஜாதகத்தில் உள்ள நைசர்கிய சுபகிரகங்கள் வளர்பிறையிலும் நைசர்கிய பாவகிரகங்கள் தேய்பிறையிலும் அதிகமாய் பாதிக்கும். இந்த 6 பாவங்கிறது கெட்டு குட்டிச்சோராக போகணும். அப்போதான் முன்பு சொன்னபடி உபாதைகள் இல்லாமல் நாம் வாழ முடியும். அதாவது இங்கே 8 குடையவரோ 12 குடையவரோ நின்னா சத்ரு ஜெயம் ரோக நிவர்த்தி ருண விமுக்தி போன்ற நல்ல பலனை எல்லாம் பெற முடியும். அல்லது இந்த ரோகாதிபதி 8 அல்லது 12 நின்றாலும் நல்லதே. இதர உயிருள்ள பாவங்களில் நின்னா உயிருள்ள பாவாதிபதிகளோட சேர்ந்தா அந்த பாவம் தொடர்பான மனிதர்களுக்கு நோய் பாதிப்புகள் ஏற்படும். அல்லது ஜாதகருக்கு அவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் விரோதங்கள் வரலாம். 6 குடையவர் 4 நின்றால் தாய்ஸ்தானம் பாதிக்கப்படும். நோய் கடன் எதிரிகள் தொல்லை ஏற்படுவது உறுதி. இது போல இந்த மாதிரி டிகிரியில் நம்மளுக்கு எப்படியெல்லாம் கிரகங்கள் அமைந்திருக்கிறதோ அதற்கு தகுந்த பலன்களை நாம் எடுத்துக்கலாம். அடுத்து தனபாவத்தை பார்க்கலாம். இந்த தனபாவம் என்பது உங்கள் வருவாய் வாக்குவன்மை குடும்பம் கண்கள் ஆகியவற்றை காட்டும் பாவம். இங்கு சுபர் நின்றால் அதிகபட்ச கன்சூமர் சர்ப்ரைஸ் உங்கள் கிளைண்ட்ஸுக்கும் குறைவான மார்ஜின் உங்களுக்கும் கிடைக்கும். நீங்கள் கிடைச்ச காசை போதும்னு சொன்னாலும் பரவாயில்ல வச்சுக்கோங்கன்னு கூடுதலாக கொடுப்பாங்க. இங்கு நின்ற கிரகம் யாவும் 7ஆம் பார்வையாய் 8ஐ பார்க்கும். இந்த சுபகிரகம் நின்றால் இங்கு 2ஆம் இடத்தில் சுபகிரகம் நின்றால் ஐசியூஎல்லாம் பார்க்காம போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஏன்னா சுபர் இருப்பதால் உங்களுடைய 8ஆம் பாவகங்கிறது நல்ல இடமா போயிடும். அப்போது உங்களுக்கு ஏதாவது உங்கள் ஃபீலிங் இருக்கும், எனக்கு அப்படி இருக்குமோ உடம்பு இப்படி இருக்குமோ அப்படிங்கும்போது அந்த 8ஆம் பாவகத்தை நாம் வந்து நல்லா ஆராய்ஞ்சு பார்க்கும்போது நம்ம இதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இருந்துக்கலாம். இங்கே பாவக்கிரகம் இருந்தால் எதிராளி தோளில் துண்டை போட்டு இழுத்து வசூல் செய்வான். புரியுதுங்களா? உசுரும் சில காலம் இழுத்து தான் போகும். சுபர் நிற்பின் குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கை கூடும். பாவர் நிற்பின் குறையும். சுபர் நிற்பின் குறைவாக பேசுவீர்கள், ஆயுள் கூடும். பாவர் நிற்பின் அதிகம் பேசுவீர்கள், ஆயுள் குறையும். சுபர் நிற்பின் குடும்பத்தினர் வாலண்டரியாக வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன இன்றைக்கி இதை செஞ்சீங்களா, நாளைக்கு அதை பண்ணுவீங்களா, இதை பண்ணுவீங்களான்னு அவங்களே வாலண்டரியாக வந்து நம்மக்கிட்ட பேசுவோம். ஆனால் இதே பாவர் கிரகம் இருக்கும்போது அவங்க நடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுதான் இந்த கிரகங்கள் என்ற டிகிரியை நாம் வந்து சுத்தமாக பார்த்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நன்றி. எனக்கு வாய்ப்பளித்த திரு ராஜாசங்கர் ஐயா அவர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள்.